ஸ்வீட்டோ காரமோ அது எஸ்விஎஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம். ஹலோ முதலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பறவைகள் குறித்த ஒரு காணொலி பார்க்க போறோம். பறவைகள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம், அது மிகப்பெரிய ஒரு வரலாறும் கூட. நம்ம அருகில் அமர்ந்திருப்பவங்க வந்து பிரபல மதுரையின் வந்து கண் மருத்துவர் பத்ரி நாராயண் சார் நம்ம கூட இருக்காங்க. ஸோ இவங்க கண் மருத்துவர் மட்டும் இல்லாம பறவைகள் குறித்து நீண்ட தூரம் ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக பயணப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய அனுபவங்களை இந்த வீடியோல பகிர்ந்துக்கிறாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி ஒரு அறிமுகம் சொல்லுங்க, நிறைய பேர் புதிய நேயர்கள் பார்க்கலாம். எனது பெயர் பத்ரி நாராயணன். நான் ஒரு 40 வருடங்களாக வந்து பறவைகள் பார்த்து கொண்டிருக்கிறேன். MBBS சேர்ந்து ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பறவைகள் பார்க்க ஆரம்பிச்சேன். பறவைகள் வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டானது. எல்லாருக்கும் பறவைகள் பிடிக்கும், ஆனா அதுக்கு பின்தொடர்ந்து பின்னாடி போறதுங்கிறது ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. அதோட வேகத்துக்கு முத வந்து நம்மளால ஈடு கொடுக்க முடியுமான்னா ஒரு பெரிய கேள்விதான். உங்களுக்கும் அந்த பறவைக்கும் எப்படி ஒரு ஈடுபாடு ஏற்பட்டது? ஒரு சிறு பிள்ளைகளுக்கு வந்து பொதுவாக வந்து ஒரு நேச்சுரல் வேர்ல்ட், அதாவது பறவைகள் மிருகங்கள் மேல ஒரு நல்ல ஒரு அக்கறை இருக்கும், ஒரு பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். அதே ஆர்வம் எனக்குள்ள இருந்ததுதான். பட் அந்த ஆர்வத்தை தூண்டினது வந்து வீட்டுல வந்து தொலைநோக்கும் கருவி பைனாகுலர்ஸ் வீட்டுல இருந்தது. ஸோ அதை வந்து பார்க்க ஆரம்பிச்ச பிறகுதான் வந்து மதனவாப்பாளர் கோயில்னு நம்ம டிஎம் கோட் ஷாப் பக்கத்துல இருக்குது, அந்த இடத்துல தான் வீடு இருந்தது. ஸோ அங்கே கோயில இருக்கக்கூடிய மரங்கள்ல வந்து குக்குருவான்னு ஒரு பறவை, செம்மார்பு குக்குருவான்னு ஒரு பறவை, காப்பர் ஸ்மித்னு சொல்லுவாங்க, அது வந்து டொக் 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 டொக்னு சத்தம் போடும் அந்த பறவை. ஸோ அந்த பறவையும் சரி, கரும் பருந்து அப்படிங்கிற பறவையும் வந்து மரத்துல வந்து கூடு கட்டி இருந்தது. ஸோ அதை வந்து பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சேன். ஸோ அதன் மூலமாக வந்து பறவை பார்ப்பதில் வந்து ஆர்வம் ஏற்பட்டது. அந்த காலத்தில் வந்து சிறு குழந்தை பிள்ளைகள் வந்து அதிக நேரம் வந்து இந்த மாதிரி பொழுதுபோக்கில் தான் ஈடுபடுவாங்க. அந்த காலம் வந்து டிவி வரத்துக்கு முந்தின காலம். ஸோ அதனால வந்து நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்காது. இந்த காலத்தில் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து, ஐபேட்லேருந்து, டிவியிலேருந்து, யூடியூப்லேருந்து எல்லாமே வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இருக்குது. ஸோ அந்த காலத்தில் நமக்கு பொழுதுபோக்குக்கு அது ஒரு முக்கியமாக இருந்தது. அந்த சமயத்தில் வந்து ஒரு பெருமாள்னு ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருந்தார் மதுரையில், ஏ பெருமாள்னு சொல்லுவாங்க. ஸோ அவரும் நானும் சக நண்பர்கள், அவர் என்னுடைய மூத்தவர் அவர். ஸோ அவரோட நிறைய இடங்களில் வந்து பறவைகள் பார்க்கறதுக்கு போயிருக்கிறேன். அதுக்கடுத்து குமரன் சதாசியம் ஒருத்தர் வந்தார், அவரும் பறவைகள் நிறைய பார்க்குறவர். எல்லாரும் சேர்ந்து வந்து அதிகமாக பறவை பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ இப்படியே படிப்படியாக வந்து வளர்ந்து 2006 முதல் 2011 வரைக்கும் மலர் கோயில் உள்ள பறவைகளை பற்றி ஒரு ஆராய்ச்சி செஞ்சு அதை வந்து 2015 வந்து அதை வெளியிடவும் செஞ்சேன். நான் அதுக்கு முன்னாடி சக நண்பர்களோடு சேர்ந்து 2009-10 வந்து சிறுமலையில் இருக்கக்கூடிய பறவைகள் பற்றியும் ஒரு ஆராய்ச்சி சேர்ந்து அது ஒரு கட்டுரையாக வெளியிட்டோம். சமீப காலமாக பறவைகளுக்கும் செடிகளுக்கும் உள்ள தொடர்பு பற்றி இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவு பறவைகள் வந்து மதுரையில் இருந்துச்சு, என்னென்ன மாதிரியான வெரைட்டிகள் பறவைகள்லாம் இங்கே இருந்துச்சு? அது அந்த காலத்தில் பார்க்கும் பொழுது சில பறவைகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கல் அப்படின்னு சொல்லுவாங்க, கடற்காகம். ஸோ அதில் வந்து பழுப்பு தலை கடற்காகம் ஒன்று இருந்தது. அந்த காலத்தில் முக்காவசி வந்து கடற்கரை ஓரமாக தான் இருக்கும். மதுரையிலையும் உள்ள குன்னத்தூருங்கிற கண்வாயிலையும் அந்த சமயத்தில் நிறைய இருந்தது. அதே மாதிரி வந்து களியன் அப்படின்னு ஒரு பறவை, போச்சாடு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அந்த போச்சாடுங்கிற பறவை வந்து காமன் போச்சாடு இருக்கு. அப்புறம் இன்னொன்று டஃப்ட டக்குன்னு ஒன்று இருக்கு. அதில் வந்து ஆழமான தண்ணி இருக்கக்கூடிய கண்மாய்கள் இருக்கக்கூடிய பறவைகள், முங்கி உணவு உண்ணக்கூடிய பறவைகள், வாத்து இன வகைகள், வலசை வரக்கூடிய பறவைகள், ஸோ அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து அதிகமாக இருந்தது. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து அந்த கரும் பருந்து, கரும் பருந்து வந்து சென்னை மாதிரி இடத்துக்கு போனீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. எஸ்பெஷலி பள்ளிக்கரணை போனீங்க அப்படின்னா அங்கே வந்து கரும் பருந்து அதிகமாக இருக்குது. மதுரையில் அப்பவும் நிறைய இருந்தது. ஏன்னா நான் வந்து பறவை பார்த்து வளர்ந்ததே வந்து கரும் பருந்து இனச்சேர்க்கையை பார்த்து தான் நான் வளர்ந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து என்ன காரணம் சொல்ல முடியல, அந்த இனமே இல்லாத மாதிரி இருக்குது. வைகையில் ஏற்பட்ட மாற்றமா, வைகையில் மணல் இல்லாத காரணமா, என்ன அப்படின்னு சொல்ல முடியல. இதுக்கு நேர்மாறா பார்த்தீங்க அப்படின்னா சில பறவைகள் எண்ணிக்கை அதிகமாயிருக்கு. அதில் வந்து அன்றில்னு சொல்லக்கூடிய பறவை, நீல தாளைக்கோழின்னு ஒரு பறவை இருக்குது, அது நாமக்கோழின்னு ஒரு பறவை இருக்குது. இந்த 3-4 வகை இனங்கள் வந்து பெருகியிருக்கு. இது முக்காவசி எல்லா 4 வந்து நீர்நிலையில் இருக்கக்கூடிய பறவைகள். ஸோ பலதரப்பட்ட காரணங்கள் இருக்கின்றது. ஸோ ஒவ்வொன்றா வந்து அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டியிருக்கும். மதுரையை பொறுத்த வரைக்கும் வந்து கிளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. கிளிகள் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? மேலே மதுரைக்கும் கிளிகளுக்கும் தொடர்பான ஒரு பறவைகள்ல வந்து அது முக்கியத்துவம் தானா, என்ன சூழல், அதை பத்தி பார்வை என்ன? பார்வை மீனாட்சி அம்மனுக்கும் கிளிகளுக்கும் சம்பந்தம் இருக்குது. கிளிகள் வந்து மதுரை மட்டும் இல்ல எல்லா இடங்களும் பறந்து இருக்குது. கிளிகளுக்கு முக்கியமாக வந்து அது புகலிடம் வந்து பொந்துகள்
பொந்துகள் வேணும். இந்த பொந்துகள் வேணும் அப்படின்னா பொதுவா வந்து ஒரு ஊர் புறத்துல இருக்கக்கூடிய பட்டுப்பண மரங்கள் இப்படி இல்ல தென்னை மரம் இல்ல பனை மரம் ஆகட்டும், இந்த பட்டுப்பண மரங்கள்ல வந்து இருக்கக்கூடிய அது பட்டு போயிருச்சு அப்படின்னா அதை அகற்ற பார்ப்பாங்க. காரணம் வந்து அதனால வந்து அது கீழே விழுந்து மத்தவங்களுக்கு அடிபடக்கூடாது, அது முக்கியம். பட் அதே சமயத்துல அந்த மாதிரி மரங்களை அகற்றும் பொழுது அந்த பொந்துகள் வந்து போயிருச்சு அப்படின்னா இப்ப அந்த பொந்துகளை வாழக்கூடிய கிளிகள் போயிடும், ஆந்தைகள் போயிரும், அதே மாதிரி பனங்காடை போயிரும். ஸோ இந்த மாதிரி பறவைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பொந்துகளை வாழக்கூடிய பறவைகள். கிளிகளுக்கு வந்து சில இடங்கள்ல வந்து சென்னையில வந்து ஒரு வீட்டு மாடியில வந்து நிறைய கிளிகளுக்கு உணவு கொடுக்கறதா யூடியூப்ல பார்த்தேன். இதுவும் வந்து யோசிக்கத்தக்க விஷயம், இது வந்து அவசியமா அப்படிங்கறதும் பார்க்க வேண்டியது. ஏன்னா கிளி என்னதான் இருந்தாலும் சில பல்லுயிரில வந்து தானியங்களை வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய பறவை இனங்களும் இருக்குது, அதே மாதிரி பல்லுயிர் ஓம்பல் பண்ணக்கூடிய அந்த பயிரை வந்து நாசம் செய்யாத அதை காக்கக்கூடிய பறவைகள் இருக்குது. உதாரணத்துக்கு கரிச்சான் சொல்லுவாங்க, இல்லாட்டி ஆணைச்சாத்தான் புதுசா அதுதான் ஆணைச்சாத்தான் அப்படின்னு சொல்றாங்க, ஆண்டாள் பாசரத்துல வந்திருக்கு அப்படின்ட்டு. ஆணைச்சாத்தான் வந்து உழவனோட நண்பன் சொல்லலாம், ஏன்னா அது வந்து எல்லா பூச்சிகளும் சாப்பிடக்கூடிய பறவை. சோ வந்து நம்ம இயற்கை சூழல்ல நம்ம வந்து இயற்கை விவசாயம் செஞ்சோம் அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த பயிரை பாதுகாக்கக்கூடிய பேர்ட்ஸ் நிறைய இருக்கு. அதுக்கு நேர் எதிர்மறை பாத்தீங்க அப்படின்னா அந்த முனியான்னு சொல்லக்கூடிய சில்லை அப்படிங்கிற ஒரு பறவை, அதே மாதிரி கிளி. கிளியெல்லாம் வந்து பயிரை வந்து நாசம் செய்யக்கூடிய பறவைன்னே சொல்லலாம். பட் வந்து நம்ம வந்து ஒரு பல்லுயிர் சூழல்ல இருந்து அதை சுத்தி வந்து நம்ம ஊர் செடிகள் உள்ள ஒரு கிரீன் ஃபென்ஸ், அதாவது பயோ ஃபென்ஸ்னு சொல்லுவாங்க, பசுமை வேலின்னு சொல்லுவாங்க, அப்படி வேலி இருந்தது அப்படின்னா பயிரை தாக்கக்கூடிய பேர்டும் இருக்கும், பயிரை காப்பாற்றக்கூடிய பேர்டும் இருக்கும். ஸோ எல்லாமே இருந்தது அப்படின்னா ஒரு பேலன்ஸ் இருக்கும், வாழ்க்கையே ஒரு பேலன்ஸ் தான். வந்து ஆந்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பயிரை மகசூல் வந்து குறைக்கக்கூடிய எலி இருக்கு பார்த்தீங்களா, எலி வந்து அந்த நெல்மணி நல்லா சேர்ந்துருச்சு நெல்மணி நல்ல அறுவடைக்கு தயாரா இருக்கு அந்த சமயத்துல அதெல்லாம் வந்து டேமேஜ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இடங்கள்ல வந்து ஆடுதுறையில வந்து அந்த பேடி ரைஸ் ரிசர்ச் சென்டர்ல வந்து பானவுலுக்கு வந்து அது கூகைன்னு சொல்லுவாங்க, அந்த கூகை வந்து அமர்றதுக்கு அங்க கூடு கட்டுறதுக்கு தோதா வந்து பிளாட்ஃபார்ம்லாம் எரெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்லாம் எரெக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த மகசூல் வந்து ஜாஸ்தி ஆகுது. ஸோ நம்ம வந்து அவங்கள உதவியும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதே சமயத்தில் அங்கங்கே கொஞ்சம் நாசம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. ஸோ நம்ம டாக்ஸின்ஸ் எவ்வளோக்கெவ்வளோ குறைக்கிறோமோ, ஹெவி மெட்டல் பாய்சனிங் இல்லாமல், பூச்சிக்கொல்லி மருந்துகள் இல்லாமல் நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாமே கிவ் அண்ட் டேக் இருக்க வேண்டியிருக்கும். எல்லாமே வந்து நம்மளே ப்ராஃபிட் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஒரு ரெண்டு பேலன்ஸ்டாக இருக்காது. பொதுவாக வந்து சார், பறவைகளுக்கும் மரங்களுக்கும் உள்ள தொடர்பு ரொம்ப நெருக்கமான ஒரு தொடர்பு. நிறைய மதுரைகளில் வந்து தொடர்ச்சியாக வந்து மரங்கள் வந்து அழிக்கப்பட்டு வருது, ஏன்னா சாலை விரிவாக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கு. இதை தவிர்க்க முடியாத ஒரு சூழல். ஆனால் பறவைகளுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு, இதை எப்படி மாற்றணும், இதுகளுக்கு வேற எதுவும் சோர்சஸ் கொடுக்க முடியுமா? நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செடிகளை நம்பி தான் இருக்கோம். செடிகள் தான் வந்து அந்த இந்த சைக்கிளில் வந்து மொதல் ஆள், அதாவது சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய எனர்ஜியை வந்து உணவாக மாற்றுறதுக்கு செடி மட்டும்தான் தேவை. ஸோ மரவிகள் மட்டும் மனுஷன் என்ன இதை மறந்துறான் அப்படின்னா நம்மளும் வந்து நேச்சருக்கு சேர்ந்த ஒரு ஆள் தான், ஒரு அங்கம் தான். நம்ம நேச்சர் தனி நம்ம தனியும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அழிவு அதுக்கு முதல்ல தெரியலாம், ஃபைனல் அழிவு நமக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த நெருக்கம் வந்து எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யுது. பறவைகளுக்கு நெருக்கம் இன்னும் அதிகமாகவே இருக்குது. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய லோக்கலாக இருக்கக்கூடிய செடிகளில் மேலே பறவைகளுக்கு உள்ள கனெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உணவு வந்து மனுஷன் வந்து உருளைக்கிழங்கையும் வீட்டையும் சாப்பிட்டுட்டு கோதுமையும் சாப்பிட்டே இருக்கலாம், இந்த ஊர்ல விளையாத பொருளை வச்சு சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கலாம். பறவைகளால அது முடியாது. காரணம் வந்து பறவை வந்து பெரிய பறவை ஆன பிறகு எதை வேணா சாப்பிடும். பட் அதே சமயத்துல அந்த பறவையோட குஞ்சுக்கு வந்து அதுதான் உணவு ஊட்டுது. பறவைகளுக்கு வந்து பால் சுரக்காது, பால் கொடுக்கறது இல்ல. பறவைகள் வந்து அதோட குஞ்சுக்கு வந்து உணவு தான் ஊட்டணும். அந்த உணவு ஊட்டுறது வந்து அதோட உடம்பு பில்டப் ஆகணும், பாடி பில்டிங் ஆகணும். பாடி பில்டிங் என்ன சொல்லுவாங்க, புரதம் தான் நாங்க சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அந்த புரதம் எதுல ரொம்ப அதிகமா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா பூச்சிகள்ல தான் புரதம் அதிகமா இருக்கு. வெயிட் பை வெயிட் பாத்தீங்க அப்படின்னா பூச்சியில இருக்கக்கூடிய புரதம் வந்து மிகவும் அதிகமானது. அது முக்கியமா என்ன பாத்தீங்கன்னா நம்ம கம்பளி பூச்சிகள், வண்ணத்து பூச்சியும் சரி அந்து பூச்சியும் சரி, அதோட வந்து கம்பளி பூச்சியில தான் வந்து வெயிட் பை வெயிட் நிறைய புரோட்டீன் இருக்கு. அதுவும் ஃபுல்லாவே சத்து தான். ஸோ எல்லாமே வந்து புரதம். ஸோ எல்லா குருவிகள்லேருந்து எல்லா பறவைகளும் அதை உணவு குஞ்சுகளுக்கு உணவு வந்து இந்த பூச்சி தான் கொடுக்கும். நார்மலாக என்ன நினைப்போம், குருவி வந்து தானியம் தானே சாப்பிடும், அவள் அது குஞ்சு தானியம் தான் சாப்பிடணும்னு நினச்சிட்டு இருப்போம். அப்படி இல்லை, அதுக்கு குஞ்சுக்கும் வந்து அது நான்வெஜிடேரியன் சாப்பாடு தான் கொடுக்க போகுது. ஸோ முக்கியமாக அந்த புழுக்கள் தான் கொடுக்க போகுது. ஸோ அந்த புழுக்கள் வந்து எதில் இருக்குது, அது வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய செடிகள், அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய செடிகளில் தான் புழுக்கள் இருக்கு.
இருக்குது. இப்போ சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா தங்க அரளின்னு ஒரு செடி, புது செடி இருக்கு. இந்த செடி நிறைய வைக்கிறாங்க. எந்த கோயிலையும் நம்ம வந்து ஆவாரம் பூ வச்சு நம்ம பார்த்தது இல்லை. ஏன் வைக்கிறது இல்லை? ஆவாரம் பூவில் வந்து அவ்வளோ பூச்சிகள் இருக்கும். பூச்சிகள்னா அது இலையெல்லாம் வந்து சாப்பிட்டு 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 இருக்கும். நம்ம தங்க அரளி பார்த்தீங்கன்னா இலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு பல்லு புல்லாக இருக்கும். இந்த இலையை தீண்டுவார் இல்லை. ஏன் தீண்டுவார் இல்லாத? அது சாப்பிட்றதுக்கான அந்த பூச்சிகள் வந்து பழகலை. மெயிட் ஃபார் ஈச் அதர்ன்னு சொல்றாங்கல்ல, நம்ம ஊர்ல இருக்கிற செடிகளும் நம்ம ஊர்ல இருக்கிற பூச்சிகளும் மெயிட் ஃபார் ஈச் அதர், உன்னோட ஒண்ணு பிணைந்து உள்ளது. இன்னொரு இடத்துல இருந்து ஒரு செடியை உள்ள கொண்டு வந்தீங்கன்னா இது நம்மளோட ஆகாரத்துக்கு அது வந்து சில சமயம் பல்லாயிரக்கணக்கான ஆடுகள் ஆகலாம். ஏற்கனவே வந்து இருக்கிற செடியும் இருக்கிற பூச்சியும் வந்து கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு வருஷங்கள் வந்து கூட இருக்கு. 1000 இல்ல, 10000 இல்ல, 100,000 ஆண்டுகள்ல வந்து எல்லாமே சேர்ந்து இருக்குது. இதை சாப்பிட்டா நம்ம என்ன பண்ணணும், இதை சாப்பிட்டா இதுல நச்சு பொருள் இருக்கு அப்படின்னா இதை உடம்ப காப்பாத்துறது என்ன பண்ணணும் அப்படிங்கிற பழைய இருக்கு. இது இல்லாம அது இல்ல, அது இல்லாம இது இல்ல. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து கடம்பு அப்படிங்கிற நீர் கடம்புங்கிற செடி தான் மதுரைக்கான கடம்பு. அது மித்திரகேனா அப்படிங்கிற செடி மட்டும்தான். சில சமயம் மாற்றா வேறு மரங்கள் வைக்கிறாங்க. இந்த முக்கியமான இந்த மித்திரகேனா வந்து அது வந்து விதை வந்து அந்த அளவுக்கு பக்குவம் அடைய மாட்டேங்குது. நம்ம விதைக்க போட்டாலும் வந்து அது வளர மாட்டேங்குது. காரணம் வந்து அதற்கு உண்டான ஏதோ ஒரு பிணைப்பு, ஏதோ ஒரு கருவி இல்லை. அதனால நேச்சுரல் ரீப்ரொடக்ஷன் வந்து இங்கே இல்லாமல் போயின்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் மாற்றம் ஏற்படுது, முறைகேடு ஏற்படுது. இதனால வந்து ஒரு பிணைப்பு வந்து கனெக்ஷன் விட்டு போகிற மாதிரி இங்கேயும் தோடுது. ஸோ அந்த பிணைப்பை ஏற்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணி நம்ம எல்லா தரப்பட்ட மரங்களும், ஏதோ ஒரு மரம்னு சொல்ல முடியாது. கடம்பு முக்கியம் சொல்றேன், நீர்க்கடம்பு முக்கியம் சொல்றேன். வெறும் நீர்க்கடம்பு மட்டும் நடுறதும் சரி வராது. அதே மாதிரி வேம்பு வந்து நிறைய பேர் வந்து ஆக்சிஜன் நிறைய கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் எல்லா மரங்களும் ஆக்சிஜன் கொடுக்கதான் செய்யுது. கிட்டத்தட்ட எல்லா மரங்களும் அதே அளவுக்கு ஆக்சிஜன் கொடுக்குது. ஒரு மரம் தான் ஆக்சிஜன் கொடுக்குது, அடுத்த மரம் ஆக்சிஜன் கொடுக்கல அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு ஸ்டடி ரிசல்ட்டும் இல்லை. ஸோ எல்லாமே ஈக்குவலாக தான் ஆக்சிஜன் கொடுக்குது. ஸோ வேப்பங்காத்து நல்லது அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா வேப்ப மரம் நம்ம ஊர் மரம் தான் மாதிரி தான் தெரியுது. பட் அதில் பார்த்தீங்கன்னா பூச்சிகளே ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி, பூச்சிகள் கம்மியா இருக்க நம்ம ஊர் செடியா அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்படுது. நம்ம ஊர் செடியில பாத்தீங்கன்னா எக்கச்சக்கம பூச்சிகள் இருக்கு. நான் சொன்ன ஆவாரம் பூல வந்து எக்கச்சக்கமா எல்லாமே பின்னி பிணைந்து உள்ளது. ஒன்னு இல்லைன்னா இன்னொன்னு இல்லை. உயரமான மரங்களுக்கும் பறவைகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா சார்? ஏன்னா பெரிய ஆலமரம், அரச மரம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பறவைகள் இயல்பாவே நிறைய அவங்க வந்து குடிபெயர். அதற்கு என்ன காரணம்? நீங்க சொன்னது நான் அருமையான கருத்து. ஃபைகஸ் அந்த அத்தி வகையை சேர்ந்த மரங்களும் முக்கியமான மரங்கள். பட் அதற்கு காரணம் அதன் உயரம் அல்ல. அத்தி வகை இனங்கள் எல்லாமே வந்து அதுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்வார், கார்த்திகேயன் ஒருத்தர் சொல்வார், கோழி மரங்கள்னு சொல்வார். கோழி மரங்களில் வந்து நார்மலாக நம்ம பூ நினைக்கக்கூடிய பூவை நம்ம பார்க்க முடியாது. அதுன்னா அது அதற்காக அது வந்து பூ இல்லாத மரமும் இல்லை. அந்த அத்திக்குள்ள ஒரு பூ இருக்கு, அதுக்குள்ள ஆண் பாகமும் இருக்கு, பெண் பாகமும் இருக்கு. ஸோ அந்த உள்ள இருக்க ஆண் பாகமும் பெண் பாகமும் வந்து எப்படி வந்து பாரத சேர்க்கை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது உள்ள போகக்கூடிய பிளாஸ்டோஃபேஜ் அப்படின்னு கண்ணு கூட தெரியாத சின்ன வண்டு அதுதான் உள்ள போய் அதை வந்து மருந்து சேர்க்கை பண்ணுது. ஸோ அந்த மருந்து சேர்க்கையை பண்ணும் பொழுது அது வந்து ஏற்படுது, அது ஃப்ரூட் வந்து ஃப்ரூட் ஏற்படுது. இப்போ வந்து அத்தியும் நீங்கள் வேப்பம் பழத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் வந்து 100 அத்தி மரம் இருக்கு, 100 வேப்பம் இருக்குன்னா வேப்ப மரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சமயத்தில் தான் காய்க்கும். ஆமாம். அத்தியை பார்த்தீங்க அப்படின்னா ஏசிங்க்ரனஸ் ஃப்ரூட்டிங் சொல்லுவாங்க. அதாவது எல்லா அத்தி மரங்களும் இங்கே இருக்கிற எல்லாமே ஒரே சமயம் வந்து பழம் வைக்காது. இந்த மரம் வந்து இப்போ வச்சது ஏப்ரல் மாதம் வச்சது அப்படின்னா அடுத்த மரம் மே மாதம் வைக்கும், அடுத்தது ஜூன் மாதம் வைக்கும். ஏன்னா வந்து இதுக்கு மருந்து சேர்க்கை பண்ணுறதுக்கு வந்து அந்த பிளாஸ்டோஃபேஜ் அப்படிங்கிற ஃபிக் வேஸ்ப் அது வேணும். ஸோ அந்த ஃபிக் வேஸ் வேணும் அப்படின்னா அது வந்து உள்ளே போய் அந்த ஃபிக்கு வந்து ஃபிக்குக்குள்ளே வந்து அந்த பிளாஸ்டோஃபேஜாங்கிற இது வந்து உள்ளே முட்டை போட்டு சில இதில் முட்டை போட்டு அது வெளியே வருது. அப்போ வந்து அந்த ஃபிக்கு வேஸ் போட அடுத்த சைக்கிள் தொடரணும் அப்படின்னா ஸோ அது அடுத்து அடுத்து எங்கே போக முடியும்? அடுத்து அதே இனம் ஃபிக்குக்குள்ளே தான் போக முடியும். இன்னொரு மரம் பழுத்தாதான் அடுத்து அடுத்த மரத்துக்கு போக முடியும். ஸோ ஒவ்வொரு மரமாக தாவி 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 போனால் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபிக் வேஸ் போட சைக்கிள் தொடர்ந்துட்டு போயிட்டே இருக்கும், இல்லாட்டி அந்த இனமும் அழிஞ்சு போகும். ஸோ இது வந்து பறவைகளுக்கு எப்படி ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது அப்படின்னா பறவைகளுக்கு வந்து வருஷம் பூரா உணவு கிடைக்குது. எப்படி? ஒவ்வொரு ஃப்ரூட் ட்ரீயும் ஒவ்வொரு ஃபிக் ட்ரீயும் வந்து ஒவ்வொரு மாதம் பழுக்கிறதுனால வருஷம் பூரா நான் சொன்னேன் குக்குருவான் குக்குருவான்னு சொன்னேன்ல நான் சிம்மார்பு குக்குருவான். நம்ம மதுரை ஊரில் இருக்கக்கூடிய கோயில்களில் இருக்கக்கூடிய அரச மரமும் ஆலமரம்னால தான் வந்து அது வாழ்வாரம் கரெக்டாக வருது. இல்லாட்டி மதுரை ஊரில் குக்குருவான் இருக்காது. அரச மரத்துக்கு காரணம் வந்து தெரு ஓரங்களில் இருக்கக்கூடிய சின்ன 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 கோயில்களில் இருக்கக்கூடிய அரச மரம் தான். அரச மரம் இல்லை அப்படின்னா இதுவே இல்லாமல் போயிடும். அது வந்து 90% அது வந்து ஃபிக் தான் சாப்பிடும். ஸோ அது இருந்தால் தான் நமக்கு அந்த குக்குருவான் வேணும். ஸோ அத்தி எவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஒரு காடை ஏற்படுத்தணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு பரப்புல வெறும் அத்தி மரங்கள் அரச மரம் ஆலமரம் இந்த மாதிரி மரங்களை மட்டும் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு ஒவ்வொரு மரம் நட்டை அப்படின்னா அதுவே போதும் அந்த இடத்துல வந்து ஒரு காடை ஏற்படுத்துறது. காரணம் வந்து அதை சாப்பிட்றதுக்கு பறவைகள் வரும், சாப்பிட்றது வௌவால்கள் வரும், பெரிய பெரிய வௌவால்கள் வரும். ஸோ ஒவ்வொரு வரும் பொழுது அதோட எச்சத்துல வந்து
வேற எங்கேயோ சாப்பிட்ட பழங்களோட விதைகள் இருக்கும். ஸோ அந்த விதைகள் வந்து அங்கே கீழே விழும். ஸோ அப்படி விழுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடங்களும் அது விதை பரவி ஸோ அந்த இடமே ஒரு காடாக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த அத்தி மரங்கள். அம்பர்லா ட்ரீன்னு சொல்லுவாங்க, சாணி போன்றதுன்னு சொல்லலாம், இல்லாட்டி இன்னொன்று வந்து கீஸ்டோன் ஸ்பீஷிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நம்ம அந்த காட்டையே தாங்கி நிற்கும். இன்னொரு ஒரு கேள்வி இருக்கு சார், கண்மாய்கள் வந்து ரொம்ப நிறைய வந்து குறுகிட்டே வருது, பெரிய கண்மாயா இருந்து சின்ன கண்மாயா மாறிட்டு வருது, நிறைய கண்மாய்கள் இல்லாம போகக்கூடிய ஒரு சூழலும் இருக்கு. பறவைகளுக்கும் கண்மாய்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன, எவ்வளவு தூரத்துக்கு இதோட அழிவு இருந்துச்சுன்னா அதுக்கு எவ்வளவு தூரம் பாதிப்பு இருக்கு? அதாவது பறவைகளை வந்து ரெண்டா பிரிக்கலாம், வந்து நீர்ப்பறவைகள் நிலப்பறவைகள் பிரிக்கலாம். ஸோ எல்லா நீர்ப்பறவைகளும் வந்து உங்களுக்கு கண்மாய்களை நம்பிதான் இருக்குது. பட் அது மட்டும் இல்லாம நிலப்பறவைகளும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணியை இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் பூச்சிகளும் ஜாஸ்தி இருக்கும். அந்த மேல இருக்கக்கூடிய ஏர்லயே வந்து பாத்தீங்கன்னா பூச்சிகள் நிறைய இருக்கும். நம்ம தகைவிலான் அப்படிங்கிற பறவை, ஸ்விஃப்ட் அப்படிங்கிற பறவை, எல்லா பறவைகளும் பாத்தீங்க அப்படின்னா அந்த நீர்நிலைக்கு மேல பறந்துட்டு இருக்கு. பட் ஒரு நீர்நிலையின்னு எடுத்துட்டேன் அப்படின்னா அது வந்து ஒரு பக்கத்துல வந்து பண்டு பக்கத்துல வந்து ஆழமாவும் அடுத்த பக்கத்துல வந்து ஷாலோவாவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு நீர்பரப்பு தான் முக்கியமான நீர்பரப்பு. காரணம் வந்து ஒவ்வொரு லெவல் தண்ணி இருக்கும். இந்த ஆழமான இடத்துல ஒரு 5 அடி இல்ல 10 அடி ஆழம் இருக்கும். ஆழம் குறைய 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 பாத்தீங்கன்னா 6 அடி 6 அடி தண்ணி இல்லாத ஈரமான இடம், அடுத்து மேட்டு நிலம், இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு வித பறவை வந்து ஒவ்வொரு ஏரியால ஆப்ரேட் பண்ணும். நிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. நிஷ்னா அப்படின்னா ஒரு லேசா ஈரமா இருக்கக்கூடிய புல்வெளியில வந்து சில பறவைகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நெட்டக்காலின்னு சொல்லக்கூடிய பிப்பிட்டுங்கிறது இருக்கும், அதே மாதிரி வாலாட்டி குருவி இந்த இதுல இருக்கும். அடுத்து லேசா கொஞ்சம் தண்ணி இருக்க இடங்கள்ல வந்து சில சாண்ட் பைப்பர் உள்ளான்னு சொல்லக்கூடிய பறவைகள் இருக்கும். கடைசியில போனீங்க அப்படின்னா ரொம்ப ஆழமான இதுல ஏற்கனவே சொன்னு போச்சாடு அப்படிங்கிற சொல்லக்கூடிய பறவை வந்து அந்த மாதிரி ஆழமான இதுல இருக்கும். அதே மாதிரி நீர்க்காகம், அதே மாதிரி பாம்பு தாரா இல்லாம ஆழமான இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து இருக்கக்கூடிய பறவைகள். ஸோ ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு பறவை இருக்குது. சில சமயம் வந்து அதிகாரிகள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு டப்பு மாதிரி தோண்டிடுறாங்க. டப்புனா பாத்தீங்க அப்படின்னா எல்லா பக்கத்துலயும் ஸ்டீப் சைடு, கீழே தண்ணி பிடிக்கிற ஒரு டப்பு. அப்போ வந்து எல்லா இடங்களும் ஒரே ஆழமா இருக்கும். எல்லா இடங்களும் ஒரே ஆழமா இருந்தது அப்படின்னா ஒரு வித பறவை தான் அந்த இடத்துல இருக்க முடியுமே ஒழிய எல்லா பறவைகளும் இருக்க முடியாது. மல்டிபிள் லெவல்ஸ் வாட்டர் இருக்கணும். அப்புறம் ஒரு சைட் ஷாலா வரணும்னா அந்த காலத்துல வந்து தமிழர்கள் ஏற்படுத்தக்கூடிய இந்த கண்மாய்கள் எல்லாம் ஒரு 10-15 பேர் சொல்றாங்க. ஒவ்வொரு கண்மாய்க்கும் ஒரு தங்கல் சொல்றாங்க, குளம் சொல்றாங்க, ஊரணின்னு சொல்றாங்க, ஏந்தல் சொல்றாங்க. ஸோ ஒவ்வொரு இதுவும் வந்து ஒவ்வொரு பின்னி பிணைந்துள்ளது. எல்லாமே வந்து வடி அமைச்சது வந்து எல்லா இடங்களும் வரக்கூடிய தண்ணி வந்து அப்படி கலெக்ட் ஆகி உள்ள வருது. அப்படி கரெக்ட் ஆகி உள்ள வரக்கூடிய அமைப்பு தான் வந்து பறவைகளுக்கு உகந்த அமைப்பு. ஸோ அந்த அமைப்பு இல்லை அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு பறவை இனங்கள் வந்து அழியறதுக்கு வாய்ப்பு, ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் பறவை வேணும் அழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்னொன்று வந்து உள்ள வந்து மரங்கள் இருக்கிறது அது பத்தி தெரியாது. சரி, கரையில வந்து மரங்கள் வைக்கலாம்னு சொல்றாங்க. பட் அதே சமயம் உள்ள மரங்கள் இருக்கிறதுனால வந்து அந்த செடி இருக்கக்கூடிய காய்ந்த இலைகள் வந்து கீழே விழுந்தது அப்படின்னா கம்மையோட கொள்ளளவு வந்து கம்மி ஆயிருது அப்படின்னு சொல்றாங்க. செடிமெண்ட் ஆயிருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த செடிமெண்ட் ஆறதை வந்து குறைக்கிறதுக்கு அது விவசாயம் பண்றதுக்கு அது உபயோகப்படுத்தாதான் சொல்றாங்க. பட் உபயோகப்படுத்த ஒரு நடைமுறை திட்டம் ஒன்று வகுத்த மாதிரி தெரியல. அந்த மண்ணை வந்து எல்லாரும் பயன்படுற மாதிரி, உழவன் பயன்படுற மாதிரி அதுவும் பண்ணா நல்லது. ஏன்னா வந்து அந்த பறவைகளோட எச்சம் பாத்தீங்க அப்படின்னா கம்மையில நீர் பறவைகள் நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஒரு அழகான கம்மாய் எல்லா லெவலும் தண்ணி இருக்குது. அந்த கண்மையில வந்து பறவைகளும் கூடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 10-15 மரம் இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ அதுல இருந்து அந்த தண்ணியை பெறப்பட்டு வரக்கூடிய மகசூல் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் அதிகமா தான் இருக்கும். பறவையே இல்லாத ஒரு கண்மாயில இருக்கக்கூடிய தண்ணியை உபயோகப்படுத்தி ஒரு உழவன் விவசாயம் செஞ்சா அப்படின்னா அந்த மகசூல் கட்டாயம் கம்மியா தான் இருக்கும். இதற்கு கோடிட்டு காட்டுற மாதிரி ஒரு பப்ளிகேஷன் இல்ல ஆர்டிகல் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. பட் ஒரு ஜென்ரல் ஐடியா, ஏன்னா அதுல வந்து அவ்வளவு நைட்ரேட்டும் பாஸ்பேட்டும் அந்த தண்ணியில கலந்துருக்கு. பறவை இருக்கக்கூடிய தண்ணியில வந்து அவ்வளவு நைட்ரேட் பாஸ்பேட் கலந்துருக்கு. நம்ம தென் அமெரிக்க கடற்கரை ஓரமா அதே மாதிரி ஒரு ஐலண்ட் ஒண்ணு இருக்கு பசிபிக் ஓஷன்ல, அதுல வந்து அந்த குவானோன்னு சொல்லுவாங்க. குவானோன்னா ஆதி காலத்துல இருந்து வந்து வரக்கூடிய கடல் பறவைகள் வந்து இந்த குவானோன்னு சொல்லக்கூடிய ஒரு மலை மாதிரி குமிஞ்சிருக்கிற பாஸ்பேட் நைட்ரேட்ஸ் அதை வெட்டி எடுத்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஸோ நம்ம ஊர்லயே இவ்வளவு பறவைகள் இருக்கும் பொழுது அந்த தண்ணி வந்து நமக்கு எல்லாம் உபயோகப்படக்கூடிய தண்ணி. ஸோ அந்த மகசூல் இருந்து அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபார்மர்ஸ் வந்து அந்த இது விரும்பி அந்த இடத்துல மரங்கள் நட்டா அப்படின்னா இப்போ அந்த தண்ணியில் வரக்கூடிய பறவைகள் வந்து நிறைய இருக்கிறதுனால கட்டாயம் அவங்களுக்கு வந்து மகசூல் நிறைய இருக்கும். ஸோ அந்த விதத்தில் வந்து விவசாயத்துக்கும் சம்மந்தப்பட்டது, பறவை வாழ்வாரும் சம்மந்தப்பட்டது. நம்ம பழைய காலத்து ட்ரெடிஷ்னல் கண்மாய்கள் எல்லாம் அமைப்பை வந்து நம்ம நிலைநாட்டணும், அது முக்கியத்துவம் வாய்ந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா சார் கோடை காலம் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. பொதுவாக வந்து பறவைகள் வந்து கண்மாய்களுடைய நீர்நிலையில நம்பி தான் இருக்கா, தண்ணீரை வந்து எப்படி எடுத்துக்குது, அதோடைய தாகத்தை தீர்க்கிறதுக்கு நம்ம வந்து என்ன செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கு, என்ன செய்யணும்? இல்லை அங்கங்கே இருக்கக்கூடிய தண்ணியில் வந்து பறவைகள்
நீர் குடிக்கிறோம் போது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்ம ஊருக்குள்ள தண்ணி குறைவு கட்டாயம் இருக்க தான் செய்யுது. இப்போ நீங்கள் வந்து பறவைகளுக்கு உங்கள் வீட்டில் வந்து உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க, பறவைகளுக்கு உணவு கொடுப்பதை தவிர்த்து நீர் கட்டாயம் வைக்கலாம், கட்டாயம் வைக்க வேண்டிய விஷயம். அதுவும் நீர் வந்து ஒரு சொட்டு சொட்டா சொட்டா விழுற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த சத்தமும் நமக்கு ஒரு பிளசண்டாகவும் இருக்கும், நமக்கு வந்து ஒரு மனசுக்கு ஒரு அமைதியும் கொடுக்கும், அதே சமயத்தில் அதுக்கு வாழ்வாதாரம் கொடுத்த மாதிரி ஆகும். அதே மாதிரி புகலிடம் தங்கறதுக்கு இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ட்ரை பண்ணி கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெஸ்ட் பாக்ஸ் வைக்கலாம், நெஸ்ட் பாக்ஸ் மாதிரி வைக்கலாம். பட் தானியங்களை கொடுக்கறது தவிர்க்கிறது நல்லது, உணவு ரீதியாக கொடுக்கறது நல்லது. அதற்கு நேர் மாறா வந்து பறவைகளே தானா உணவை தேடிக்கொள்ற மாதிரி அதற்கு தகுந்த மாதிரி ஒரு செடிகளை நம்ம தோட்டத்தில் வைக்கிறோம் அப்படின்னா, பொதுவாக நம்ம வைக்கிறது வந்து நமக்கு தேவையான பழங்கள் கொடுக்கக்கூடிய செடிகள் தான் நம்ம வைப்போம். ஆமாம், ஸோ கட்டாயம் அப்படி வைக்கிறது அவசியம். நம்ம இருக்கக்கூடிய ஒரு சென்ட் நிலத்தில் வந்து நமக்கு தேவையானது நம்ம முதல் வைக்கணும். பட் அதே சமயத்தில் நீ வாழு நானும் வாழு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் அப்படி போகும்பொழுது, உதாரணத்துக்கு கருவேப்பிலை, கருவேப்பிலை எடுத்துட்டீங்கன்னா அதன் பழத்தை வந்து குயில் கட்டாயம் சாப்பிடும், அதே மாதிரி புல்புல் சின்னான் அப்படிங்கிற பறவை வந்து கட்டாயம் சாப்பிடும், அதோட பூவில் வந்து நிறைய வண்ணத்து பூச்சிகள் வந்து நிறைய தேன் குடிக்குது. ஆக வந்து ஒரு லிவ் அண்ட் லெட் லிவ் அப்படிங்கிற கான்செப்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி செடிகள் தூதுவளை, தூதுவளை பழங்களையும் நிறைய சாப்பிடக்கூடிய பறவைகள் இருக்குது, அதுலேயும் பூச்சிகள் நிறைய வருது, மாமரம் கட்டாயம் வைக்கலாம். இந்த மாதிரி மரங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா இதுலேருந்தே பறவைகள் வந்து உணவு தேடிக்கும். இப்போ ஊர் செடிகள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5% இருந்து வச்சுக்கோங்க, இப்போ லோக்கல் செடிகள் இருந்தது அப்படின்னா அந்த செடிகளில் கிடைக்கக்கூடிய பூச்சிகளை சாப்பிட்டு வாழ்வாதாரத்துக்கு நம்ம உதவி செய்கிற மாதிரி ஆகும். பிச்சை கொடுக்குற மாதிரி நம்ம வந்து அந்த ஒரு கான்செப்டை விட்டு தள்ளி போகிறது நல்லது. அந்த காலத்துல தமிழர் பண்பாடுன்னு சொல்கிறாங்க, கரைந்து கரைந்து உண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காக்காக்கு சோறு வைக்கிறது ஒரு பெரிய பழக்கமாக இருக்குது. சிலர் வந்து மரங்குத்தி பறவை கூட சோறை சாப்பிடுது அப்படிங்கிறாங்க. பட் அது வந்து ஒரு இயந்திர கேட்குற மாதிரி ஒரு அமைப்பில் வந்து இருந்தது, அதை தவிர்க்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். மதுரையில் வந்து என்னென்ன மாதிரியான பறவைகள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து பறவைகளை பார்க்கணும், என்னென்ன லொக்கேஷனில் வந்து பறவைகளை பார்க்கலாம்? கண்ணால் பார்த்துருக்க பறவைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 225 பறவை இனங்களை வந்து மதுரை மாவட்டத்துக்குள்ளே கண்டு பார்த்துருக்கேன். மதுரை மாவட்டம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலை. நான் பார்த்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிலப்பறவைகள் வந்து மிக முக்கியமான இடம் வந்து அலர் கோயில் தான். 20 கிலோமீட்டர் மதுரையில் 20 கிலோமீட்டர் வருது. ஒரு 110 பறவை இனங்கள் கண்டுபிடிச்சிருக்கேன். மேலும் மேலும் மற்றவங்க வந்து நிறைய இனங்கள் அதில் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லை, அதில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து கூட்டிகிட்டே போகுது. அதே மாதிரி நாங்கள் நாகமலை ஸ்ட்ரெச் இருக்குல்ல, நம்ம அந்த நாகமலை ஸ்ட்ரெச்சில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து புல்லூத்து, அடுத்து வந்து காக்கா ஊத்துன்னு ஒரு இடம் இருக்குது, அடுத்து வந்து நாகத்தீர்த்தம்னு ஒரு இடம் இருக்குது, அடுத்து வந்து சித்தர்மலைன்னு ஒரு இடம் இருக்கும், சிவன் கோயில் ஒன்று இருக்குது அந்த மலை உச்சியில். ஸோ அந்த 4 இடங்கள் வந்து அருமையான இடங்கள் அந்த பறவையை பார்க்கறதுக்கு. இது நிலப்பறவைகள் பார்ப்பதற்கு முக்கியமான இடங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்காவாசி கோயில்களும் முக்கியமான இடங்கள். ஆந்தைகள் இந்த மாதிரி கோகைகள் இதெல்லாம் பார்க்கறதுக்கு கோயில்களில் கட்டாயம், ஏன்னா அந்த கோயில் பொந்துகள் நம்ம வீடு வந்து மாடர்ன் ஆகிட்டே இருக்கு, ஆனால் கோயில்கள் வந்து அந்த அளவுக்கு மாடர்ன் ஆகலை, அந்த பழைய காலத்து ஸ்ட்ரக்சர்னா ரீட்டைன் ஆகுது. ஆக வந்து பறவைகள் உறைவிடம் வந்து நிறைய பொந்துகள் இருக்குது, ஆந்தைகள் இருக்கிறதுக்கு நிறைய இருப்பிடம் நிறைய இருக்குது. ஸோ அந்ததுனால கோயில்களும் நல்ல முக்கியமான இடம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நான் வந்து பறவை பார்க்க ஆரம்பித்ததே வந்து மதனகோபால சுவாமி கோயிலில் தான் நான் பார்க்க ஆரம்பிச்சிடறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீர் பறவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமான இடங்கள். அந்த காலத்துல மிக முக்கியமான இடங்களா இருந்தது வந்து சோழவந்தான் பக்கத்துல வடகரை தென்கரை கண்மாய்கள் ரெண்டும் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூத்தியாறு குண்டு கண்மாய், மாடக்குளம் கண்மாய், இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா வண்டியூர் கண்மாய், அப்புறம் கொன்னத்தூர் கண்மாய். இப்போ இந்த காலத்துல வந்து ரொம்ப அதிகமாக வருஷத்துல ரொம்ப நாட்கள் பறவை இருக்கிற மாதிரி இடம் வந்து சாமரத்தன் கண்மாய். அது மிக முக்கியத்துவம் வாய்ந்த கண்மாய்னே சொல்லலாம். காரணம் வந்து வண்டியூர் முன்னாடி நிறைய பறவைகள் இருக்கும், வண்டியூர்ல வந்து ரொம்ப பறவைகள் கம்மி ஆயிருச்சு. காரணம் வந்து டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்கிறதுனால என்னன்னு சொல்ல முடியல. இது நகர்ப்புறம் ஆனதுனால ரொம்பவும் டிராஃபிக் ஜாஸ்தி ஆனதுனால டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்கு, டேமேஜும் நிறைய இருக்கு. ஸோ அதனால அந்த வண்டியூர் கண்மாய்கள் வந்து பறவைகள் குறைந்து விட்டது. குன்னத்தூர் இன்னும் பழைய மாதிரி நிலைமையில தான் இருக்குது. நான் முதல்ல ஆரம்பிச்சது வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய கூகுள் மேப்ல. இந்த கூகுள் மேப்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு இடத்துக்கு போனீங்க அப்படின்னால அந்த கூகுள் மேப்பை பாத்தீங்கன்னாலே எங்க எங்க மரங்கள் இருக்குது, எங்கெங்க கோயில் காடுகள் இருக்கு, எங்கெங்க நீர்நிலைகள் இருக்கு அப்படிங்கறது ஈஸியா தெரிஞ்சு போயிடும். ஸோ அதை வச்சு நம்ம ஒவ்வொரு இடங்களா போகலாம். நாங்க வந்து 1995 வந்து இந்த வேர்ல்ட் வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர் அவங்க இதில் வந்து நீர்நிலைகளில் பறவைகள் கணக்கெடுப்பு பார்த்துக்கிட்டு தான் அனுப்போம். அதே மாதிரி ஏஷியன் மிட்வின்டர் வாட்டர்ஃபால் கவுண்ட்னு வரும், அது 1990 பார்த்துட்டு இருக்கேன். சில டேம்ஸும் நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வெறவனூர் டேம் வந்து அந்த காலம் ரொம்ப அதிகமாக போகக்கூடிய டேம். வெறவனூர் டேமும் நல்ல வைகை கரையில் நல்ல பறவைகள் இருக்கு. இப்போ நான் வர வர பார்க்கும்போது செல்லூர் ஏரியாலையும் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்து அங்கேயும் நிறைய நத்தகுத்தி நாரை வந்து நிறைய அந்த வைகை ஆற்றுக்குள்ளேயும் நிறைய இருக்கு. இப்போ தண்ணி இப்போ நிறைய தேங்கி நிற்கிறதுனால வந்து நிறைய நீர்க்காக்காவும் நிறைய அங்கே மீன் பிடிக்கிறது நம்ம பார்க்கலாம்.
ஆகிய ஒரு கூட்டமாக வந்து நீர் மீன் பிடிக்குது. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது பல இடங்கள் நல்லா இருக்குதா செய்யுது, பட் அதை வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறது பார்க்கணும். அது அது பார்த்தீங்க அப்படின்னா பறவைகள் இந்த நீர்ப்பறவைகள் வந்து கூடு கட்டி இனப்பெருக்கம் பண்ணக்கூடிய இடங்கள் வந்து இப்போ எங்கே பண்ணுதுன்னே தெரியாமல் போகுது. அந்த காலத்தில் வந்து விகாசா பள்ளிக்கூடத்தில் வந்து அதிகமான நீர்ப்பறவைகள் வந்து நைட் ஹெரன் சொல்லுவாங்க, அதே மாதிரி சிறு கொக்கு ஒன்று இருக்கும், அப்புறம் வந்து சிறு நீர்க்காக்கா இருக்கும். இந்த மூணுமே வந்து ஒவ்வொன்றும் ஒரு 250 போது அங்கே நெஸ்ட் பண்ணும். அதுக்கப்புறம் இடம் மாதிரி மீனாட்சி காலேஜில் பண்ணுச்சு, அதுக்கப்புறம் இடம் மாதிரி அமரின் காலேஜில் பண்ணுச்சு, அப்புறம் கொஞ்ச காலம் வந்து ஆவின் காம்பவுண்ட்குள்ளே பண்ணுச்சு. இப்போ எங்கே பண்ணுதுன்னு தெரியல. ரொம்ப பக்கத்தில் அங்கங்கே குணத்தூர் கண்மாயில் கொஞ்சம் நீர்க்காகங்கள் கூடு கட்டி இது பண்ணுது. அந்த மாதிரி சில சாமரத்துலேயும் இப்போ வந்து அந்த அன்றில்ங்கிற பறவை வந்து ரொம்ப எண்ணிக்கை அதிகமாயிருக்கு. அன்றில்ங்கிற பறவை வந்து அது அந்த இடத்துல வந்து நீர் கொஞ்சம் நெஸ்டிங் பண்ணுது. கூட்டமாக இருந்து நெஸ்ட் பண்ணக்கூடிய அதெல்லாம் வந்து கொலோனியல் நெஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, காலனி காலனியாக நெஸ்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இடங்கள் இப்போது இல்லாமல் போயிடுச்சு. ரொம்ப பக்கத்தில் நல்ல நெஸ்டிங் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூர் ரோட்டில் இருக்கக்கூடிய வேட்டங்குடிப்பட்டியும் கொள்ளுகுடிப்பட்டியும். ஸோ அந்த இடம் தான் பக்கத்தில் இங்கேருந்து மதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் ஃப்ளை பண்ணோம்னா அந்த அளவுக்கு தூரத்தில் இருக்கு. இந்த நெஸ்டிங் ஏரியாக்கள் குறைஞ்சி போயிடுச்சு. காரணங்கள் வந்து சில இடங்களில் வந்து ரொம்ப மக்கள் புழக்கம் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து அதோட மீன் வாடையினால சம் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுற மாதிரி தெரியுது. அந்த மாதிரி காலனியில் டிஸ்டர்பன்ஸ் இருந்து அந்த பறவைகள் வந்து இடம்பெயர்ந்து வேற இடங்களுக்கு போயிட்டு விட்டன. ஸோ வந்து அதுவும் காரணம் சொல்லலாம். இறுதியாக கூட ஒரு கேள்வி இந்த எபிசோட் வச்சுக்கலாம் சார். இப்போ போட்டோகிராஃபி புகைப்படம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம், அது பறவைகள் எடுக்கிறது வந்து சவாலான விஷயம். பேட்ஸ் போட்டோகிராஃபர் நிறைய பேர் இருக்காங்க உலகம் முழுக்க பார்த்தோம்னா, அது ஒரு பெரிய ரசிகர் இருக்காங்க. நீங்க கிட்டத்தட்ட தொடர்ச்சியா வந்து போட்டோகிராஃபி எடுக்கிறீங்க, இது உங்களுடைய பார்வைக்கு என்னவா தோணுது? இது முக்கியத்துவமான ஒரு விஷயமா? பேர்ட் போட்டோகிராஃபி முக்கியமான விஷயம் தான். ஒரு புதிய பறவையை கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, பறவையை பார்த்த காலத்துல வந்து கேமராக்கள் அந்த அளவுக்கு அதிகமாக இல்லை. இப்போ நாங்கள் வந்து என்ன மெனக்கெடுவோம் அப்படின்னா, ஒரு பறவையை பார்த்தோம்னா அதோட தலை என்ன கலரில் இருந்தது, வால் என்ன கலரில் இருந்து, உடம்பு என்ன கலரில் இருந்து அப்படின்னு ஒரு குறிப்பு எடுத்து வச்சுக்குவோம். குறிப்பு எடுத்து வச்சு லைப்ரரி போய் புஸ்தகம் பார்த்து குணாதிசயங்கள் இருக்குது அப்படின்னா என்ன பறவை அப்படின்னு கண்டுபிடிப்போம். அப்படி படிப்படியாக வளர்ந்து நோட்ஸ் எடுத்துக்குவோம். நோட்ஸ் எடுக்கிற பழக்கம் வந்து அந்த காலத்தில் ரொம்பவும் ஜாஸ்தி இருந்தது. இப்போ வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு புதிய வரக்கூடிய பறவையாளர்கள் வந்து அந்த அளவுக்கு நோட்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. பட் அவங்க வந்து டிபெண்ட் பண்ணுறது என்னன்னா கேமராவை டிபெண்ட் பண்ணுறாங்க. ஸோ பேர்ட் போட்டோகிராஃபிங்கிறது முக்கியம். பட் பேர்ட் போட்டோகிராஃபில என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம நாங்கள் அந்த காலத்து பறவைகள் பார்த்தது வந்து தொலைநோக்கும் கருவிகள் வழியாக பார்த்தோம். ஸோ தொலைநோக்கும் கருவிகள் வழியாக பார்த்து அந்த என்னென்ன பறவைகள் பார்த்தோம் அப்படிங்கிற நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோம், இந்த தலை எப்படி இருந்து அப்படின்ட்டு. அப்போ வந்து பேர்டோட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. பட் அதே சமயத்தில் வந்து இது இந்த பறவை அப்படின்னு எங்களுக்கு வந்து நாங்கள் ரெக்கார்ட் ஷாட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் எடுக்கிற நீ என்ன என்ன போட்டோகிராஃபர்னு நீங்கள் சொல்லாதீங்க, போட்டோகிராஃபி எடுக்கிறேன். பட் அருமையான போட்டோகிராஃபர்னா என்னோட போட்டோகிராஃப் அருமையாக இருக்காது. காரணம் வந்து நான் எடுக்கிறதுலாம் ரெக்கார்ட் ஷாட் கணக்கு தான் இருக்கும். ரெக்கார்ட் ஷாட் அப்படின்னா இந்த போட்டோவை பார்த்து இது இந்த பறவை தான் அப்படிங்கிற ஒரு அனுமானத்துக்கு வர முடியும், ஒரு 100% அனுமானத்துக்கு வர முடியுமே ஒழிய ஃப்ரேம் போட்டு வைக்கக்கூடிய போட்டோகிராஃபர் இருக்கணும் அநேகமாக இருக்காது. ஏன்னா என்னதான் இருந்தாலுமே வந்து அவ்வளோ லாங் லென்ஸ் இருந்தாலுமே வந்து போட்டோகிராஃபருக்கு உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, அதை எடுக்கணும் ஓரளவுக்காவது பக்கத்தில் போனாதான் ஓரளவுக்காக நல்ல போட்டோகிராஃப் எடுக்கணும். ஸோ அதற்கு வந்து ரொம்பவும் எனக்கு கடணும். அதே கதியாக இருந்து சில போட்டோகிராஃபர்ஸும் அந்த நம்ம ஊர் அந்த அளவுக்கு ப்ராப்ளமாக யூஸ் பண்ணுறதுல ஹைட்னு யூஸ் பண்ணுவாங்க வெளிநாட்டிலலாம். ஹைட்னா ஒரு கூடாரம் மாதிரி போட்டு அதில் உள்ள உட்காந்து பறவைகள் வந்து அதுக்கு பழக்கப்பட்ட பிறகு அந்த போட்டோகிராஃப் எடுப்பாங்க. அது அங்கங்கே திரியும் போது நம்ம பக்கத்தில் வந்துடும், அதை வச்சு போட்டோ எடுப்பாங்க. இந்த காலத்தில் போட்டோகிராஃப்ஸ் எடுக்கிறவங்க வந்து அந்த அளவுக்கு ஹைட்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லை. பட் அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ லென்ஸும் பெரிய 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 லென்ஸ் வந்துருச்சு, 800 mm வரைக்கும் லென்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது நல்ல போட்டோகிராஃப் சூப்பராக எடுக்கிறாங்க. அதாவது இது இல்லாமல் அது இல்லை, அது இல்லாமல் இது இல்லை, ரெண்டும் தேவைதான். பட் அதே சமயத்தில் வந்து நம்ம ஒரு பழைய குணதாசியம் தெரியாமல் நம்ம வந்து போட்டோ எடுத்தோம் அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம மறந்து போகலாம். உதாரணத்துக்கு நம்ம பஞ்சு உருட்டான்னு சொல்லுவாங்க, பி ஈட்டர் அப்படிங்கிற பறவை, அது மாதிரி அளவுகோல் இருக்கக்கூடிய ப்ரௌன் பிரஸ்டட் ஃப்ளை கேஷ் அப்படின்னு பறவை, ஒரு ஈ பிடிப்பான ஒரு பறவை. இது என்ன குணாதிசயம் அப்படின்னா, ஒரு இடத்துல உட்காந்து பூச்சி போய் சுற்றி போய் பிடிச்சிட்டு முக்கவசி 90% டைம் அதே இடத்துக்கு போய் வந்து உட்காந்துரும். இந்த அதோட குணாதிசயம் தெரிஞ்சவர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த இடத்துல உட்காரும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அது ஓரளவுக்கு அந்த பறவையும் பயப்படக்கூடாது, நமக்கும் ஓரளவுக்கு கிளியராக ஷாட் கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி இடத்த வந்து அவர் கண்டுபிடிச்சிட்டார் அப்படின்னா, ஸோ அங்கே உட்காந்து எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி பறவை பூச்சி பிடிக்க போயிருக்கு, திரும்பி அங்கே உட்காந்துருச்சு, அப்போ ஃபோட்டோகிராஃபர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த படிப்பினை இல்லாமல் நேராக சும்மாவும் ஃபோட்டோகிராஃப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஷார்ட்ஸ் நல்லா கிடைக்கலாம், லக் இருந்து அப்படின்னா சில சமயம் ஷார்ட்ஸ் கிடைக்காம போகலாம். ஸோ அதாவது ரெண்டும் பேலன்ஸ்டாக இருக்க வேண்டியிருக்கும். ஸோ அவங்களும் தேவை, இவங்களும் தேவை. பறவை பார்ப்பது ரெண்டும் அவசியம் தான், கட்டாயம் தேவைதான். பட் கொஞ்சம் பறவைகள் பத்தி புரிதல் வந்து போட்டோகிராஃபி பண்றதுக்கு முன்னாடி புரிதல் இருந்ததுன்னு நல்லா இருக்கும். பட் ஆனா பறவை பார்க்கறதுக்கு பதிலாக போட்டோகிராஃப் தான் முக்கியமான இன்ட்ரெஸ்ட் ஆறாங்க. ஸோ அவங்க முதல்ல போட்டோகிராஃப் பண்றாங்க, அதுக்கப்புறம் பறவை பத்தி படிக்கிறாங்க. ஒரு பறவை மட்டும் பார்க்கறவங்க வந்து முதல்ல பறவையை பார்த்து படிக்கிறான், அதுக்கப்புறம் போட்டோகிராஃப் பண்றான். எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் தான் வருது. பட் ஃபைனலா ரெண்டு பேருமே வந்து ரெண்டு குவாலிட்டிஸும் இருக்கு. அந்த விதத்தில் ரெண்டு பேருமே பாராட்ட வேண்டியவர்கள்.
இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பத்ரி நாராயண் சார் வந்து பறவைகளை பற்றி நிறையா விஷயங்கள் வந்து நம்மகிட்ட பகிர்ந்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் பறவைகளை பற்றி முழுமையாக சொல்லணும் அப்படின்னா இது நடக்காத ஒரு விஷயம்தான். ஸோ தொடர்ச்சியாக வந்து எபிசோடுகளில் பறவைகளை பற்றி நிறையா விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு ஏதாவது கூடுதல் தகவல் தேவைப்படுச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். பறவைகளை பற்றி இது சம்பந்தமான எங்களுக்கு கேள்விகள் கேட்கலனாலும் நீங்கள் அதை பதிவு செய்யுங்க, தொடர்ச்சியாக நம்ம வீடியோவை பதிவு பண்ணுவோம். இதே போல் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்க முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹலோ ரமேஷ், நன்றி, வணக்கம். வணக்கம். We'll be right back.